Welcome, sir. I'm Charan, Chief Doctor of this hospital. Please. நான் ஃபோன்ல சொன்ன மாதிரி டேஞ்சரஸ் பர்சன் சார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி பேஷண்ட்டை நான் பார்த்ததே இல்லை. Is it? Yes, sir. இவர் எவ்வளவு நாளா இப்படி இருக்காரு? சார், இவரை 1 மந்த் பேக் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அன்னிலிருந்து இப்படி தான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரோட பாஸ் ஹிஸ்டரி ஏதாவது தெரியுமா? இவர் டோட்டல் சிட்டியே ஆட்டி படிச்ச ஒரு பெரிய தாதன். Can I have the case sheet? Yes, sir. Sister. Sir. Open the door. Sir, அவன கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க உள்ள போய் பார்க்கிறது. Please. ஆ, திறந்து விடுங்க. Remove the chain, please. Sir. Please. Open it. Mr. Satya? சார், 4 காரு 4 லாரி வர வச்சு பாம் பிளாஸ் பண்ணா சீன் சூப்பரா வரும் சார். இதெல்லாம் பண்ணனும்னா மாஸ்டர் மிரட்டல் செல்வத்தை கூப்பிடலாம் சார். யார் அப்ப விட்டு பணத்தை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி நகையை வச்சு படம் பண்ணிட்டு இருக்க. நீங்க படத்து செலவு மேல செலவு இழுத்து விட்டுட்டு இருக்கீங்கடா. சீனுக்கு தான் சார். பாபு, இது தொட்டி சீன் ஆயி போயிடுது சார். பாம் பிளாஸ் ஆயிடுச்சுன்னா ஆயிடு சார். பாம் பிளாஸ்ட் பெட்டாரா? நான் தலக்கம் மிந்து பெட்டரா பாம் பிளாஸ்ட். குக்க ப்ரே வாட்ரீரா. Oh,
ஷூட்டிங் ஸ்பாட்ல சின்னதா அடிபட்டு குமார் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் ஒரு பைத்திய வந்து அட்டாக் பண்ணார் மறுபடியும் அட்டாக் பண்ண வந்தாரா ஆமா நான் அவரை இப்பவே பார்க்கணும் சத்யா 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 பாரு பாரு சத்யா சாகிட்டே வந்திருக்கேன் दुश्मन आओ हाँ
இந்த ஆடி தடி எல்லாம் ஓகே. முதல்ல எனக்கு பதில் சொல்லு, என்னோட கண்ணுக்கு பதில் சொல்லு. உள்ள போ, போ. உள்ள இருக்க பாம்புக்கு பதில் சொல்லு. உள்ள இருக்குது செக்ஸ் பாம். ஜிமிக்கி ஜிமிக்கி ஜானகி தள்ளி கிட்டு ஓடிப்போ அலுப்ப குறைக்கும் அமுதுனா அள்ளி தின்னு பார்த்துக்கோ கஞ்சாட செஞ்சு புட்டா தூள் பறக்கும் கஞ்சாவும் என்ன விட கம்மி மயக்கம் நெஞ்சோரம் ரோஜாவனம் பூத்து கிடக்கும் அஞ்சாறு கிலோமீட்டர் வாசம் அடிக்கும் ஜிமிக்கி ஜிமிக்கி ஜானகி தள்ளி கிட்டு ஓடிப்போ அல்ப குறைக்கு அமுதுனா அள்ளி தின்னு பார்த்துக்கோ காதலரும் பிப்ரவரி 14 கொண்டாடுறாங்க பிறந்த நாளினிமே கமந்த கருதனமாக கொண்டாடிக்கோங்க எங்க வேணா தொட்டுக்கலாம் கோபம் லேது எக்கத்தில எல்லாம் இரு பாவம் ஏது உலகில் எனக்கு பிடிச்ச விஷயம் இருட்டுதானப்பா இருட்டு தாய கட்டைய போல உருட்டி ஆடப்பா ஜிமிக்கி ஜிமிக்கி ஜானகி தள்ளி கிட்டு ஓடிப்போ அலுப்ப குறைக்கும் அமுதுனா அள்ளி தின்னு பார்த்துக்கோ ஜிமிக்கி 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 ஜானகி ஜிமிக்கி 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 ஜானகி தம்பி ராஜா என்னையோட நீ போய் ஒரு வருஷம் ஆகுதுரா இதே நாள்ல போன வருஷம் உன்ன ஓட ஓட வெட்டினானுங்களே அவனுங்களை நீ போட்டு போனுங்கடா ஓ ஆத்மா சாந்தி அடையட்டும் உடம்பெல்லாம் எரியுதுரா மனசெல்லாம் கொதிக்குதுரா கூட்டம் தனிங்கடா
பாத்தியாடா முடிச்சிட்டீங்களாடா தம்பி. அந்த சத்யா அந்த கேங் எல்லாரையும் முடிச்சிட்டீங்களாடா? இல்லனே அவன் தப்பிச்சிட்டான். என்ன தப்பிச்சிட்டானா? இல்ல தப்பிச்சு வந்து நிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல தோத்தறீங்க. போதுண்டா என்ன எரிச்சிருங்க எரிச்சிருங்க. நீங்க என்ன சாவணும்? நீங்கே சாவணும். அண்ணே ஒரு சந்தர்ப்பம் ஆளை தூக்கிறேன். இங்க பா இதே பெட்ரோல்ல அவனை ஊத்தி கொளுத்திடுறேன். ஊத்தி கொளுத்திடுறேன். ஏய் இந்த மார்க்கெட்ல உங்களுக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? எது கேட்டாலும் சத்தியா, எதை கேட்டாலும் சத்தியா, எதை சொன்னாலும் சத்தியா. அவன் என்ன அவ்வளவு பெரிய விடுற விடுற அவனை. என்னடா என்ன எடைய ரொம்ப குறைச்சு போடுறான். கேட்டா சத்யா கிட்ட சொல்லுவேன்னு சொல்றான். எடை குறைச்சு போட்டியா? அது வந்து சொல்லி நியாயமா வியாபாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. அதைத்தான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். சரி இன்னொரு தடவை இந்த தப்ப நீ பண்ணுன. நான் கஷ்டத்துல இருந்தப்போ யாரும் வரல, இப்ப வந்துட்டானுங்க. உங்க அம்மா சாவு கூட யாரும் வரலையே. பாலு நீ சாப்பிடு. பாலு வே வே நல்லா சாப்பிடவே. சாப்பிட்டுட்டு நன்றியோட இருப்பான். பாலு இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும்ல? அப்படி தெரிஞ்சும் ஏன்பா வெந்த புண்ணல வேலை பாச்சிருங்க? சாரி பாலு, சோ சாரி, தெரியாம பட்டுச்சு. சாரி பரவால்ல சாப்பிடு. ஏண்டா வரும்போதே பிளானோட தான் வந்தியா? வந்து சேர்றானுங்க பாரு நமக்குன்னு. நீ சாப்பிடு பாலு. நீ சினிமால சேரு, பெரிய அளவா. நான் வேணான்னு சொல்லல, ஆனா உடனடியா ஒரு சின்ன வேலையில சேரு. உனக்கும் ஆறுதலா இருக்கும், அப்பாவும் சும்மா இருப்பாரு. வணக்கம் சார். சத்யா நல்ல பையன், சுறுசுறுப்பாவும் இருக்கான். அது மட்டும் இல்ல, நிறைய பச்சு இருக்கான். அதான் இவனை நான் வேலைக்கு சேர்த்துக்கினேன். சரி அந்த ராயக்கோட்டை மாறி பணத்தை செட்டில் பண்ணிட்டானா? ரொம்ப நாளா அவன் காசு கொடுக்காம ஜகா வாங்கினுக்கிறான். அண்ணன் வந்து கேட்டா காசு செட்டில் ஆயிடும். அண்ணா நீங்க போய் என்னன்னு பார்க்க வேண்டியதுதானே? மறந்தம்பி அம்மா, உன் பேர் என்ன? பாலு சார். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் வர்ற வரைக்கும் கடையை பார்த்து. சரிங்க சார். Hey!
கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? நான் இருக்கேன்டா. நான் ஒத்த ஆளு பத்து பேருக்கு சமம். இத நான் சும்மா விட போறது இல்ல. பாலு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவேன்? ஆத்தா அவனுங்க ஹாஸ்பிடல்ல தான் காட்டுனானுங்க. நீ அந்த எம்மனையே கண்ணல காட்டிட்ட தாய். சரி விடு. ஏய் நர்ஸ், என்ன ட்ரீட்மென்ட் கொடுத்த? நாலு வாட்டி இனிமா கொடுத்தாச்சு. ஒண்ணு பயம் இல்ல. இனிமா வா. பின்ன என்ன? இந்த லூசு பையன் தீப்பெட்டினா இனிமா கொடுக்காம இடியாப்பமா கொடுப்பாங்க. பாலு, தீப்பெட்டிய சாப்பிட்டியா? சும்மா சிரிக்காத சாவித்ரி. நான் இப்படி செய்யலனா ஒரு உயிரே போயிருக்கும் தெரியும்ல. அவன் உயிரை காப்பாத்து போய் உன் உயிர் போயிருந்தா என்ன பண்ணுவ? அம்மா நர்ஸ், இவனை எப்ப சேர்த்தாங்க? நேத்து ராத்திரி. நேத்து ராத்திரியா? ரெண்டு பேரும் ஒன்னவா இருந்தீங்க? ஏ கோயபல்ஸ் பண்றடி, ராத்திரி நீ அவன ஒண்ணும் பண்ணல. கோச்சிக்காத கோச்சிக்காத, அவன் என் மாமா பையன். நல்லா இருக்கான்ல? நல்ல ட்ரீட்மெண்ட் கொடு. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படியே ஆயிட்டா கூட ஒரு ஃபுல் நைட் தங்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு நான் கேரண்டி. என் கிட்ட ரோப் போட்டது போதும். இப்ப வருவாங்க அந்த ரவுடி கேங். அவங்க கிட்ட காட்டுவோம் வீரத்தை. வரட்டும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போட்டுட்டுமா? ஏய் சும்மா இரு சாவித்ரி, இவர தான் எனக்கு சேர்த்தாரு. இவர என்ன சேர்த்தாரு? இவரை காப்பாத்துறப்பதான் எனக்கு அடிபட்டுச்சு. இவரை காப்பாத்து போனியா? அப்படியா? பாலு எப்படி இருக்க? நல்லா இருக்காரு. என்ன அப்படி பாக்குற? லேசா வரல தானே அடிபட்டிருக்கு. அதுக்காக என்ன கையை எடுக்க போறாங்க? அப்படியே இந்த கை எடுத்தாலும் வேற கை இருக்குல்ல. இங்க பாரு, தலையில அடிபட்டிருக்கு. அதுக்காக என்ன தலையை எடுக்க போறாங்க? தீப்பெட்டிய தானடா தின்ன? வெடிகுண்டு தின்ன மாதிரி பயப்படுற. பலு ட்ரீட்மென்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்க? அத நல்லா கொடுக்குறாங்க. பலு நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத பலு, நான் பாத்துக்கறேன். அடிக்கடி வரேன் பாக்கிறதுக்கு. ஏய் யார் அந்த பொண்ணு? இது என் மாமா பொண்ணு சார். இப்போ அவ என்ன சொல்லிட்டு போனா உங்களுக்கு புரிஞ்சதானே? அதாம்பா ஜிம் பண்ணி அண்டாத காலி பண்ண சொன்னா. அது உங்களுக்கு, உனக்கு புரிஞ்சா? பாலு சின்ன காயம்தான், கையை தலை எதையும் எடுக்க மாட்டாங்க. நான் இருக்கேன்னு சொன்னா அது உனக்கு. ஆனா வேற ஒண்ணு சொன்னா அது எனக்கு. அப்பா உள்ளவா. பாலு அப்பா அங்கே இருமா. அப்பா என்னப்பா ஆச்சு? வராதம்மா, நீ பாக்குற நிலைமையில நான் இல்ல. எல்லாம் இவனாலதான்மா. என்னப்பா சொல்றீங்க? தக்காளி பாண்டி ஆளுங்க வந்திருந்தாங்க. கலெக்டர் சட்டைய பொண்ணுக்கு வெளிய போறானுங்க. அதிர்ச்சியில என்ன பண்றேன்னு தெரியாம இங்க வந்து நின்னுட்டமா. எல்லாம் இவனாலதாமா. <Yeah. laughs>
பண்ணி நிறுத்துறேன். அங்க போறது அவன் தானே. டேய் நம்ம ஆளுங்களை போன் போடு, எல்லாரையும் கூப்பிடு சீக்கிரம். பெரிய ஹீரோ மாதிரி காப்பாத்தடா. என்ன போடணும்னு நினைச்சானுங்க முடியல, அதான் ஒன்ன பழி வாங்கிருக்காங்க. சரி நீ எங்க போகணும்? எங்க போகணும்னு தெரியல சார். தெரியல, நீ என் கூட வா, என்னை பார்த்துட்டு. ஆமா உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு சார். நான் பிகாம் வர படிச்சிருக்கேன். அப்பா அம்மா இல்லாத எனக்கு எல்லாமே என் அக்காவும் மாமாவும் தான். சினிமாவில் சேர்ந்து பெரிய டைரக்டர் ஆகணுங்கிறதா என்னோட ஆசை. என்னோட சொந்த ஊர் திருமலராஜன் பட்டினம், அது ஒரு அழகான ஊர். கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா, சர்தா பீடா போல என் பேர தம்மல்லுமா, எவனும் ஏற நம்ம கூட வகம் பசுமி, இவதா ரஜ நக சிறிது வாசுமி, மல்லிகா நீ கடிச்சா மல்லிகா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா கொஞ்ச பேர் நடிச்சிருப்பா, குடிச்சா வச்சு மனசுல வச்சு நீங்களும் வாங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். யானை குளிக்கிற அளவுக்கு பாத்ரூம் கட்டி வச்சிருக்கேன், அதுல குளிக்க மாட்டானா? நீச்சல் குளத்துலதான் குளிப்பாளாம், நீச்சல் குளத்தால நீந்துவாளாம். பாவா எனக்கு ஸ்விமிங் டிரஸ் வேணும், அப்பதான் நல்லா குளிக்கலாம். நல்லா குளிப்பேன். சேலையை கட்டிட்டு குளிக்கும் போதே என்னென்ன தெரியுதுன்னு பாக்குறாங்க இந்த ஊர்ல. நீ நீச்சல் டிரஸ் போட்டு குளிச்சாங்க, போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு உங்க பொட்டை ஆட்டி அழகை பார்க்க கிளி கிளி கிழிச்சிருவாங்க. நீ அப்படியே குளிச்சுக்கிட்டு நான் யார் வரேன்னு பாக்குறேன். அடி போத்துக்கிட்டு குளிக்கும். நீ வர கவலையே படாத, நான் இங்க வந்தா கரப்பாம்பூச்சி இல்ல நாக்குப்பூச்சி கூட உள்ள வராது. அயோக்கிய பேளுக, உலகத்துல எப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்க பாரியா. ஏண்டா அடுத்த முன்னாடி குளிக்கிறத பாக்குறீங்களே, வெக்கமல்ல உங்களுக்கு செருப்பால் அடிப்பேன். வாங்க உங்களை பார்க்கத்தான் வந்தேன். இன்னொருத்த முன்னாடி குளிக்கிறத பாக்குறது கேவலமா தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு போய் மாப்பிள்ள வாச்சிருக்கானே. பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்கள ஏதாவது கிண்டல் பண்ணா? அப்படி பண்ணிருந்தாத்தே பரவாயில்லையே. ஏன் பொட்டாட்டி குடிக்கிறத கண்ணை விரிச்சு வச்சுல பாக்குறாங்க, எரிச்சிருவாங்க போல் இருக்கு. கண்டவெல்லாம் வள இவன் பார்வையில கெட்ட நோக்கம் தெரியுது, மூடித்தானே வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்கங்கமா வர்ணிக்கிறாங்க, அங்கங்கமா வர்ணிக்கிறாங்க. ஆமா பாபா. என்னடி கோமா பாபா, அங்க போகாதன்னு தப்பா முடிக்கிறானே. என்னையா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ கடுமையான தண்டனை கொடுக்கணும், அப்பதான் தப்பு குறையும். நான் கொடுக்க போற தண்டனை இல்ல, இவனுங்க ஆம்பளை குடிக்கிறது கூட பார்க்க மாட்டானுங்க. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. நன்றி பாவா. அப்ப நாங்க குளிக்கும் போது மட்டும் பாத்துட்டு இருந்தால துண்டு கொடுக்கடாதா? அட எடுபட்ட வயல. அது ஒண்ணும் இல்ல, பாதுகாப்பா குளிக்கணும்னு என் வீட்டுல வந்து குளிச்சுட்டு போறாங்க. நீங்க கூட உங்க பொண்டாட்டி பாதுகாப்பா குளிக்கணும்னா என்கிட்ட அமிச்சு. பெரிய திருட்டு பிள்ளை இருப்பான் போருக்கு. இவன் கசைக்கு புடிஞ்சு காய போடுறதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடணும்.
எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் நீச்சல் குளத்துல குளிக்காதேன்னு? நாய் மீனக்கு வர மாதிரி கவிர்பாக்க நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இனிமே குளிக்க எங்க செல்ல மாமா. நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்கு கட்டு சோறு கட்டி வச்சு உன் துணியெல்லாம் தோச்சு போட்டு படுக்க பாய் கூட விரிச்சு வச்சு ஒரே ஒரு நாள் ஊருக்கு போனா கூத்து அடிக்கிற கூத்து. மாமா இது எனக்கு எனக்குடா எனக்கு மாமா இது உங்களுக்கு சூடா வரும் வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் கட்டுறையா கூத்து? ஆறி போனது நீ சாப்பிடு. என் பொண்டாட்டி எனக்கு எப்பவும் சூடா தான் கொடுப்பா. ஆமாயா சூடா கொடுப்பேன் சூடா சூடா. என்ன இது என்னதா? நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து ஊர்ல இருக்க பொம்பளைகளை எல்லாம் கூப்பிட்டு குளிப்பாட்டி விட்டல அதுக்கு தான். ஏய் குழாயில தண்ணி வரலன்னு சொன்னா அதுக்கு தாண்டி குளிக்க உள்ள விட்டேன். அவ்வளவு வந்தாளா இல்ல நீ கூப்பிட்டியா? நான் ஹரிச்சந்திரன் உனக்கு தெரியல. யோ நீ ஹரிச்சந்திரனா இருந்தா அந்த சந்திரா எப்படி நம்ம வீட்டு பாத்ரூம் குள்ள வந்தா? யோ ஏய் மச்சான் இது ஒரு ஷூட்டிங்கா நடந்துட்டு இருக்கு இப்படி சாப்பிடுறா சொல்றா? எல்லாத்தையும் அப்பவே சொல்லிட்டேன். போட்டு குடுத்ததே நீதானா? அப்பா அப்பா இல்லாத புள்ளையா அவன். அவன நல்ல படி படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்புவேன்னு பார்த்தா ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருக்க. நானாவது பொண்ணுங்களை கூட்டி வந்து டீசன்ட்டா பாதுகாப்பு கொடுத்தேன். இவன் என்ன பண்ண தெரியுமா? ஐயோ பாத்ரூம்ல பொம்பளைங்களை எட்டி பாக்குறது டீசன்ட்டாயா? டேய் நான் சாப்பிட்டே இருக்க சொல்றா. புருஷ பொண்டாட்டி சண்டையில தலையிட கூடாதுன்னு நீ தான சொல்லிருக்க. என்ன ஏய் வரடா நான் குச்சே. சரியா உக்கறி ஒரு பக்கமா இழுக்கு. வந்தாச்சு வந்தா ஜெரங்க பர்மா. பூவே பூ மாதிரி பறிக்கணும். பூரிக்கு மாவு பசிற மாதிரி பசிய கூடாது. அங்க இருந்து ஆரம்பி. சரிங்க இங்க போடு இப்படி போடுங்க. இப்படி போட்டு முள்ளுல சேலை போட்டாலே முட்டிக்கிட்டு பாக்குற ஊடுருது. ராஜாதி போடி நம்மளும் கொஞ்சம் பின்னாடி இரு. வேலை விட்டு இங்கே இரு. அவசரப்பட்டு வராத. தெருக்கு தெரு பொறுக்கி போயில இருக்கிறாங்க. கொஞ்சம் மூக்கு மூலியமா ஒருத்தி அழகா இருந்தா போதும். உடனே இவளுக்கும் கொஞ்சம் தடுமாற்ற எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கேன். சரிடி சரி உன் அழகை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். கோட்டைக்கு மதில் சூர் மாதிரி இரும்பு திரை போட்டு போடுறேன். அப்புறம் என்ன இந்த செடி மூடுவேன். எல்லா செடியும் முன்னாடித்தான் உடனே மூடுவேன். வெறும் திரை இல்லடி பூட்டு பூட்டு வச்சிருக்கேன். உன் மாமே வெல்டிங் வச்சால் எடுக்க முடியாது இல்லைங்களா? அதே என்ன செய்வா? நீ திண்டுக்கல் பூட்டா போட்டாலும் சரி அது காணாம போயிடும். நீ வந்துட்ட வாங்கடா. ஐ லவ் பேஸ் லவ் பேஸ் தகதி மிட்டா. இது என்னது? உன் கண்ணு. இது என்ன? இதுவா? ஓ மூக்கு. இது என்னது? என்னது என்னது? என்னமோ லவ் ஃபெயிலியர் மாதிரி ஒரு பஜார்ல உள்ள கடையில இப்படி அடிச்சுக்கிறது என்ன நடந்துச்சு? அண்ணே நான் ஒண்ணும் பண்ணலனே. இந்த பழத்தை காட்டி அவன் என்ன பேசினா தெரியுமா சார்? என்ன பேசினா அதான் சொன்ன. ஏண்டா ஒரு கன்னி பொண்ணு உனக்கிட்ட இருந்து விவரம் கேட்டா சொல்லுவியா? அத பத்தி எல்லாம் சொல்லிருக்க. இங்க வாடா. நான் இவ்வளவு பண்ணதுக்கு கோவப்பட்டல. இதெல்லாம் யார் எனக்கு கத்து கொடுத்தது தெரியுமா? எல்லாம் என் குருநாதர் அழகு. இது என்னது அக்கா? இது என்ன சொல்லு? பப்பாளி. பப்பாளி போன வாரம் இவரு உன் கடைக்கு வந்தாரா? அப்ப இந்த பப்பாளியே நீ தான சொல்லிட்டாருக்கா? அவசரப்படுறத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். பாவா இவ்வளவு வேகமா போறியே, எங்க பாவா போற? என்ன விளையாட்டு? எத்தனை விளையாட்டு? இது லெஃப்ட் பக்கம் விழுந்தா உனக்கு, ரைட் பக்கம் விழுந்தா எனக்கு. இந்த வீடுதான் திறக்க முடியாது. என்ன நடக்குதுன்னு கேப்போம். கேளுங்க
குச்சியை கெட்டியா புடி. சரி பாவா. ஐயோ குச்சியை புடிங்கறானடா. தூக்கிட்டேன் பாவா. ஐயோ மோசம் போச்சு மோசம் போச்சுடா. என்னது காசு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். நான் காசை கொடுத்து ஐயோ பதறாத பதறாதனே இப்ப பார். ஐயோ நீ எப்ப ரைட்டா யோசிச்சிருக்க சந்தேகப்படலாம். அதுக்கு ஒரு அளவு இருக்கு. போட்டு போட்டா ஓகே. அதுக்கு அதுக்கு பூட்டு என்ன காலையா இது? கார் குளுதுனே வீட்டை திறக்கிறான், வீட்டுக்குள்ளே காரை திறக்கிறான். இந்த காலத்துல போய் பூட்டு கோட்டுன்னு கொண்டாட்டிய நம்பியா? அதான் என் வாழ்க்கை. வீட்டுக்கு போமா? போமா, ஓடிட்டு போ. மன்னிச்சுக்க, இனிமே நான் எப்பவுமே உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுவான். இப்படி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு மானசான்னு ஒரு அழகான பொண்ணு அறிமுகமானா. மானசா பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, ஃபாரின்ல படிச்சவன். அவளை பார்த்ததுமே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க வருகையால திரிஷா, நமிதா, அசினு, தமனா எல்லாரும் அவுட் ஆக போறாங்க. Thank you. Welcome. பேட்டரி செக் பண்ணனும். பேட்டரியில அப்புறமா செக் பண்ணிக்கலாம். நேத்து ஒரு புள்ள வந்துச்சு, பார்க்க சைக்கிள், ஏதோ முகத்துக்கு மாஸ்க் போட்டதனால தப்பிச்சிட்டோம். அடடி, எதுவுமே போடாதே. இப்படிப்பட்ட அழகிய, இப்படிப்பட்ட ஒரு தேவதைய இந்த ஊருக்கே அறிமுகப்படுத்துறவங்க நாங்க தானே. இந்த நாடையே சொல்ல வைக்கிறோம். இன்னைக்கு நைட்டு ஆட்டம் காலகட்ட. ஆமா, எங்க ஆட்டத்தை கத்துக்கிட்டீங்க? டேய் ஏடா போலற, நான் யாரும் தெரியுமா? நீங்க ரெக்கார்ட் டான்ஸ் காரி தானே? நீ சாதாரண பொண்ணை பார்த்தாலே சத்தம் போட்டு சிரிப்ப, இப்ப அழகான பொண்ணை பார்த்துட்ட, இனிமே அதிர்வேட்டுதான். தல்ரா, நீ மட்டும் ஒரு குத்தாட்டம் போட்டேன்னு வச்சுக்க, சான்ஸே இல்ல. ஆமா, என்ன ரேட்டுன்னு இப்ப பேசிடுவோமா? 2000 ரூபாயா மச்சா? 2000 ரூபாயா மச்சா? எப்படி எங்க அறிமுகம் சண்டையில் ஆரம்பிச்சாலும் அப்புறம் சரியாயிடுச்சு. அவ என்னோட திறமைகளை புரிஞ்சுக்கிட்டா, ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசணும். நான் என்னோட கதை கவிதைகள் அவகிட்ட வாசிச்சு காட்டினேன், என் காதல் அவகிட்ட சொன்னேன். ஐ லவ் யூ. இது நீயா சொல்லணும்னா நான் எதிர்பார்த்தேன். ஐ லவ் யூ டூ. லவ்வா லேட்டா சொன்ன மாதிரி கல்யாணத்தையும் லேட் பண்ணிடாத. சீக்கிரமா வந்து என்னன்னு கிட்ட பொண்ணு கேளு. பாய். நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலங்க. இனி சொன்ன மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. என்னன்னு இவரு பார்த்தா இப்பவே நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போற மாதிரியே இருக்கு. ஃபியூச்சர்ல பெரிய டைரக்டர் ஆவாரோம், சங்கர் முருகதாஸ் மாதிரி. கோடீஸ்வர முதலாளிக்கும் கோடி வீட்டு வேலைக்காரனுக்கும் கல்யாணம். எங்க தகுதி என்ன, உங்க தராதர என்ன? மனசா என்ன பேசுற நீ? எது பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுமா? விளையாடாத மனசா. நீ என்ன சொன்ன? நீ சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா? நேத்து நீ தானே சொன்ன? இவதான் மாமா சொன்னா, லவ் லேட்டா சொன்ன மாதிரி கல்யாணத்தை லேட் பண்ணிடாத, பொண்ணு கேட்டு வான்னு சொன்னியே. இப்போ இப்படி பேசுற? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அத நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு இத்தனை பேரை கூட்டிக்கிட்டு வந்துட்ட. ஐ அம் ஆல்ரெடி இன் லவ். இந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல, அதனால நான் ஊரை விட்டு கிளம்பறதா முடிவு பண்ணேன். மாப்ள, நீயே ஒரு லட்சியத்தோட டவுனுக்கு போறேன்னு சொன்னப்போ உன் மேல அந்த பிரியத்தால தான் உன்னை போவானு சொல்லிட்டோம். இப்போ நாங்களே சொல்றோம், கிளம்பு. ஆமாண்டா, பட்டணத்துக்கு போய் நிறைய காசு பண்ண சம்பாதிச்சிட்டு வா. அப்போ உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீ எல்லாம் கியூல நிப்பாங்க பாரு. மாப்ள, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நீ பெரிய டைரக்டர் ஆவறடா. ஒரே லட்சியத்தோட போராடு, அந்த லட்சியமே உன்னை ஜெயிக்க வைக்கும்டா. நாலு பேர் சொல்றத கேட்டா தான் நமக்கு புத்தி வரும். இப்போ என் பொண்டாட்டிய பாருங்க, மாறிடல, நான் தெரிஞ்சிடல. அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மாற்றம் வரும், அதுதான் வாழ்க்கையில ஏற்றம். இனிமே உனக்கு எப்பவுமே ஏற்றம் தான். தைரியமா மாப்ள, போற சீட்டு காலியா இருக்கு, அதுல உட்காந்துக்க. மாப்ள, சென்னை போயிட்டு டைரக்டா வா. பாத்து போயிட்டு வா. ஜாக்கிரதை. போயிட்டா போயிட்டா.
சினிமாவில் சேரணுங்கிற ஆசையில் தான் இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன். வா உள்ளவா. மறதிங்கிற அற்புதமான விஷயத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, மனுஷன் துக்கப்பட்டே செத்துருவான். நீயும் சோகத்தை மறக்கணும். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உட்காரு, நான் இருக்கேன் உனக்கு. அண்ணே, இந்த காயத்துக்கு போடுற மருந்து எடுத்துருவாங்க. சரி தம்பி. இந்தா இதை போட்டுக்க. என்ன பார்க்குற, இது ஏன் துணிதான். ஆனால் இன்னையிலிருந்து இது மட்டும் இல்லை, இந்த வீடும் உன்னோடது. இவங்கெல்லாம் உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் உயிரை காப்பாத்தின நீ இனிமே என் கூடவே இருக்கலாம். இந்தா முதல்ல சாப்பிடு. நான் உனக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட சினிமா வாழ்க்கை நாளையிலிருந்து ஆரம்பம். டேய் வெள்ளப்பண்ணி, பாத்தியாடா, நான் கத்திய கூட கோல நினைச்சு சுத்தி நிக்கிறேன். ஒரே வெட்டு ரெண்டு துண்டு. ஐயோ, எப்படி வரும்னு சொல்றா? டேய் வருண்டா. அதான் எப்படி வரும்னு சொல்றா? படிக்காத முட்டாளு வருண்டா. ஐயோ, அந்த பொண்ணு நம்மள அவமானப்படுத்திட்டடா. எக்ஸசைஸ் பண்ணி ஒரு கை பாத்துறா. உங்களால முடியாததெல்லாம் ஏன் செய்யறீங்க பாலு? ஐயோ பாலு, இது என்னடா போச்சு? இந்த அண்டாவுக்கு எப்படி கட்டினாலும் நிக்காது. விடு, இந்த பொறி மூட்டைக்கு துணி கட்டுப்படி ஆகாது. பெரிய சாக்கு தான் வேணும். என்ன முறைக்கிற, இப்படி இடிச்சா அப்படி வந்துரும். கத்தியா வெட்டுங்கடா பாக்கலாம். வெட்டிடுவோம். இதெல்லாம் வேற யார்கிட்டயே வந்து வெச்சுக்கோங்க. சாப்பாடு போட மாட்டேன்னு இப்ப இது போதும். கீழே கோழி பிரியாணி இருக்கு, பிச்சி உதறிங்க. என்ன சாவித்ரி, நைட் எல்லாம் ஒரே டென்ஷன். நீ எங்க போனியோன்னு நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சது, அதான் வந்துட்டேன். இப்ப நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஆமா, இது என்ன வேலை? அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு போட்டுக்க துணி இல்ல, சத்யா சார் தான் போட்டுக்க இந்த துணியை கொடுத்தாரு, அதான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கும்போது நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்ற? போ குளிச்சிட்டு வா. இல்ல அது வந்து போ. நீ துணிய துவைச்சாலும் சரி, ஆள துவைச்சாலும் சரி. டேய் சத்யா, கருவா பையா, இன்னைக்கு மாட்டினடா என்கிட்ட. டேய் அப்படியே நில்லு. பெரிய ரவுடியா, உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படணுமா? யார் வேணாலும் பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திமுரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கொழுப்பு. ஏய், என்ன பாக்குற, கழட்டி விடுற மடிப்ப. பண்ணுவேன்னு தெரியுமா? விடு, வெக்கமா இருக்கு. ப்ளீஸ் சத்யா விடுடா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ சத்யா விடு, ரொம்ப கூச்சமா இருக்கு. இதுக்கு முன்னே பரவாயில்ல. நீ வேணா ஊருக்கே ஹீரோவா இருக்கலாம், ஆனா உனக்கு ஹீரோயின் நான் தான். என்ன விட்டு மடத்தனமோ வேற எவ்வளையாவது பார்த்த, அவ்வளவுதான். தெருவில் தள்ளாடி நடந்தேன்.
திட்டாகல போதே உயிர் துறப்பே. என் உயிரே உன் பாதம் பட்டு ரோஜா பூத்ததே. என் உயிரே உன் பாதம் பட்டு ரோஜா பூத்ததே. அந்த காற்றில் ஓரிலையாய் என் கனவை ஆடச் செய்தாய். ஒரு வார்த்தை பேசும் முன்னே பல முறை நான் யோசித்தேன். ஒரு காலை மண்ணின் மேலே வெகு நேரம் பயணம் போகும். சிறு பறவை பார்த்த நதியாய் நான் உன்னை நேசித்தேன். என் மாற்றங்கள் நீயா, என் ஏற்றங்கள் நீயா, என் எல்லாமே அன்பே நீதானே. ஒரு நூலை போலவே காதல் என்ன ஏன் மாற்றுதோ. தனிமை என்னும் ஓர் மாய காட்டிலே எந்த நெஞ்சம் ஏன் ஏங்குதோ. சரியோ தவறோ செய்யாதே. நீ பார்த்த பின்னால் தான் பூ பூத்ததே. மண் மேலே வாழாமல் மானம் தாவுதே. என் உயிரே என் உயிரே உன் பாதம் பட்டு ரோஜா பூத்ததே. என்ன காலையில எப்படி வந்து நிக்கிற? ஏதாவது வேண்டுதலா? என்ன சாவித்ரி, என்னன்னு சொல்லு. சொல்லி தொலையண்டி. ஆ
நான் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தியா? எனக்காக தேங்காய் உடைச்சு அலகு குத்திக்க போற. சரி. நல்லது. பாலு, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. நீ கிளம்பலாம். சார், இனிமே உனக்கு வேலை சினிமாவில தான். நான் சொன்னல நம்ம டைரக்டர் ஒரு புது படம் ஸ்டார்ட் பண்றாரு. நாளைக்கே உன்ன வேலைக்கு வர சொல்லிருக்காரு. தேங்க் யூ சார். ஆத்தா, அங்கால பரமேஸ்வரி ஆயிரம் கண்ணுடையாலே என் வேண்டுதலை நிறைவேத்திட்டேம்மா. ஏய், நீ சும்மா இருக்கியா? வேண்டுதல அப்புறம் வெச்சுக்கோ. நான் வேண்டிக்கிட்டதால தான் இவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்தா, இத செலவுக்கு வெச்சுக்க. வேலை வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, செலவுக்கு பணமும் கொடுக்கணும். நான் வெச்சுக்க. ஏய், சும்மா இரு. வெச்சுக்க. உனக்கு எப்ப பணம் வேணாலும் கேளு பாரு. சரிங்க சார், நான் தரேன். அம்மா சாவித்ரி, எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக நீ வேண்டிக்கிறியா? இப்போ வேண்டிக்கிறேன். அந்தா, அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். தலையில உடைக்கிறதுக்கு. ஏம்பா, ஒரு கிலோ கத்திரிக்காய் கொடுப்பா. சாப்பிடுங்கறீல்ல, ஒரு மணி நேரம் கழிச்சு வா. குடுத்து சாப்பிடு. ஏமா, சாப்பிடும் போது எங்க பாரம்பரிய வியாபாரம் பண்ணதுல அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறியா? எனக்கு கூட ரெண்டு கிலோ தக்காளி குடியா. ஏய் குழந்தை, சொன்னா கேளுமா. ஆயுதத்தை எடுத்து போட்டு தடுவேன், போமா. ஏய், இவனுங்க குடுக்க மாட்டாங்க. காய்கறி போலங்களை மூஞ்சி பாரு. மூஞ்சி காய்கறி வாங்க வரவங்களை விரட்டி விட்டுட்டு தின்னுட்டு இருக்கீங்களா? காய்கறியை கொடுங்க. சீக்கிரமா காய்கறியை போடுறா, வெட்டிட போறா. இது பூசணிக்காய், மூளைக்கு நல்லது. எனக்கு மூளை இல்லையா? உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லல, எனக்கு மூளை இல்ல. இதுக்கு கொசுறு இந்த கருவேப்பிலை, அடுத்து கேரட்டு, அதுக்கு கொசுறு இந்த பச்சை வல்லங்காய். ஸ்பெஷலா எதுவும் இல்லையா? இருக்குதே, முருங்கக்காய். இந்த முருங்கக்காய் உலகம் எல்லாம் பேசப்படுகிறது. இதுக்கு மேல ஒண்ணும் ஸ்பெஷலா இல்லையா? இருடா, வேற ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஐயோ, இதான் பசலிக்கீரை, சிறு பசலிக்கீரை. இது எதுக்கு? எதுக்கா சிறு பசலிக்கீரை? எதுக்கா? இது முருங்கக்காயோட பல மடங்கு பவர்ஃபுல்ங்க. நான் சொன்னது வேற எந்த விஷயத்துக்கும் இல்லைங்க. அதாவது அன்பு, ஆசை, சொந்தம், பந்தம் எல்லாத்துக்கும் தாங்க. இத பார்த்தா குளிர்ச்சியா இருக்கும், சாப்பிட ரொம்ப ருசியா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இத சாப்பிட்டா காதல் தானா வரும். இத யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லவே இல்ல. நீங்க யார காதலிக்கிறீங்களோ அவங்களுக்கு சமைச்சு போடுங்க, கல்யாணம் சீக்கிரம் நடக்குங்க. என்ன வேணும்? ஹலோ, நான் தான் அந்த சிறு பசலிக்கீரை. ஒரு ஒரு லோடுலாம் பார்த்தாது, ஒரு மூணு நாலு லோடு உடனே அனுப்பிவிங்க, சீக்கிரம். வயிறு புளி மூட்டை மாதிரி இருக்கு, ஏன் அலையிற? அவ்வளோதான். ஏய், சொல்லிட்டு போறால, ஏன் அலையிற? ஏய் பாலு, இது ரெண்டத்தையும் தொடாம பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஏய், ஏற்கனவே கழுத்துல கத்திய வச்சவ பாத்துக்கிடியோ. எங்க உங்க மாச காணும்? அவர் வெளியூர் போயிருக்காரு, இன்னைக்கு வரமாட்டார். வெளியூரா? அப்ப இதெல்லாம் வேஸ்டா? எதுக்கு வேஸ்ட் ஆகுது? இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நாங்கெல்லாம் இல்லையா? எல்லாத்தையும் தின்னு தொலைங்க. அப்புறம் கையோட முடிச்சிருங்க. நான் அந்த மேட்டரை
நாங்க வரதுக்குள்ள சாப்பிட உட்காந்துட்டீங்க. இன்னைக்கு சமையல் வாசனை மூக்க துளைக்குத. அப்படி என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷலோ ஸ்பெஷல். அடேங்கப்பா. அங்க வரது பாருங்க உங்க ஸ்பெஷல். இது கேரட். உன்ன மாதிரி கருப்பா இருக்கிறவங்க என்ன மாதிரி செகப்பா ஆகிறதுக்கு. காக்கா கூட கலர் ஆகும். அண்டங்காக்கா ஆகுமா? இது பூசணிக்காய். மூளைக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடு பாலு, நல்ல கதை எழுதலாம். இது முள்ளங்கி. மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இது சிறுபசில கீரை. சிறுபசில கீரையா? ஆமா, இது எதுக்கு நல்லதுன்னு சொல்லவே இல்ல. இதுவா? இது அன்பு, ஆசை, சொந்தம், பந்தம், நேசம், பாசம், காதல், இது எல்லாத்துக்கும். ஆஹா, இத பார்த்தா குளிர்ச்சியா இருக்கும், சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இத சாப்பிட்டா காதல் தானா வரும். அம்மா, இது யாரு குடுக்க போற? நான் உயிருக்கு உயிரா ஒருத்தர் காதலிக்கிறேன், அவருக்கு கொடுக்கதா. பிரமாதமா இருந்துச்சு இல்ல? அது என்னமோ, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம், பாசம், அன்பு, பிடிப்பு, இதெல்லாம் வந்த மாதிரி தெரியுது. அது சாப்பிட்ட சமையல்னாலயா இல்ல சமைச்ச பொண்ணுனாலயான்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் விட இன்னொன்னும் வந்திருக்கு, அது காதல். எங்கேயோ இருந்த என்ன வீரப்பண்ணன் தான் ஒரு மனுஷனாக்குனாரு. எனக்கு தொழில் கத்து கொடுத்தாரு. தராசு பிடிச்சா மட்டும் போதாது, அதை காப்பாத்திக்க கத்தியும் பிடிக்கணும்னு பிடிக்க வச்சாரு. என் கூட தோளுக்கு தோளா நீங்களும் வந்தீங்க. எங்கிருந்து வந்த பாலு என் உசிரை காப்பாத்தினான். இதுதான் வாழ்க்கையோன்னு நினைச்ச நேரத்துல எனக்கு இன்னொரு சொந்தம் வருது, அது சாவித்ரி. இந்த சொந்தத்தை நானா முடிவு பண்றதை விட என்னோட உயிரா, சொந்தமா, பந்தமா இருக்கிற நீங்கெல்லாம் தான் முடிவு பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். மாமா, அவர் மேலோட்டமா பார்க்க தான் ரவுடியா தெரிவார், ஆனா உண்மையிலே ரொம்ப நல்லவர். அந்த மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்கிறதுக்கு நம்ம சாவித்திரி தான் புண்ணியம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி புண்ணியமே நமக்கு வேணாம்டா. என் பொண்ணுக்கு நல்ல விதமா கல்யாணம் நடக்கணும். கடவுளே, எனக்கு நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணும். பகவானே,
என் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். இருங்க மாமா அத கொடுங்க. பகவானே சாவித்திரிக்கு சிக்கல் இல்லாம கல்யாணம் நடக்கணும்பா. மாமா ஏன் மாமா பிடிவாதமா இருக்கீங்க? சத்யா ரொம்ப நல்ல ஒரு மாமா. நம்ம சாவித்திரிக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல சத்யாவும் அவங்க குரூப்பும் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. இப்ப அவங்க எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? அங்க பாருங்க. சாமி நான் இது வரைக்கும் கோயிலுக்கு வந்திருக்கேனா? இல்ல இல்ல. ஏதாவது கேட்டிருக்கேனா? இல்ல. இப்ப கேக்குறேன். எனக்கும் சாவித்திரிக்கும் கல்யாணம் பண்ணிவே. அப்பனே பகவானே என் பொண்ணுக்கும் மாப்பிள்ள சத்யாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிவே. உருப்படியாப்பாடு நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. இனிமே வாழ போறதுதான் வாழ்க்கை. நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். ஏண்டா வயிறார சாப்பிட்டுட்டு காத்தாட இந்த காலால இப்படி நடந்து வர சுகமே தனிடா. நாம தினம் தினம் வர இடம் தான்டா. ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதோ புதுசா வர மாதிரி இருக்குதுடா. அது இருக்கட்டும்டா. இந்நேரம் நம்ம சத்யா தம்பி என்ன பண்ணி நிற்பாரு? குஷியா இருப்பாராடே. சகஜம்தான். ஓகே உன் வெக்கம் போற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்.
அதுக்காக நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்படியே என்ன சேர்த்து கட்டி பிடிக்கணும். அப்புறம் நடக்க போறது நினைப்பு மடி சாவித்ரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி பட்னி கடந்தா எப்படிமா? இந்த காஃபி ஆஃப் த சாப்பிடு, வாங்கிக்கோ. சாப்பிடுமா? சாப்பிடு. அம்மாடி, நாங்களும் பத்து நாளா கேட்டுட்டு இருக்கோம், அப்படி என்னதாம்மா நடந்துச்சு? எங்ககிட்ட சொல்லலாம்ல? சொல்லுமா தம்பி, போய் அந்த மாலையை போடு. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. என்னம்மா நடந்துச்சு இப்ப சொல்லு. சொல்லுமா. தொழில போட்டி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்ல, கொலை பண்ணிட்டாங்க. யாரு கொலை பண்ணது சொல்லுமா? யாரோ வடநாட்டுக்காரங்க. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கலாம்ல? கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க, தேடுவாங்க, தேடிட்டே இருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான தொழில் சார். இதுல வெட்டு குத்தெல்லாம் சகஜம். பாருங்க, போன வருஷம் என் தம்பியை போட்டானுங்க. என்ன பண்ண? போலீஸ்ல கேஸா கொடுத்தேன், அப்படியே விட்டுட்டேன்ல. நாம அவன் மேல கேச கொடுத்து அவனை 7 வருஷம் உள்ள தள்ளி வெளியே வந்தது என்ன பண்ணுவான்? வெட்டுவான். யார? உங்க எல்லாத்தையும். இப்போ என்ன எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டேன். என்ன போட்டாலும் அதை பத்தி கவலை இல்ல. வாழ வேண்டிய வயசுமா, யோசனை பண்ணுங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாங்க? நாளைக்கு இருக்கிறவங்களே ஏதாவது பண்ணிட்டாங்க? பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த கொலை, குத்து, வெட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத ஒரு தொடர் கதை ஆக்கிடாதீங்க. இதையும் மீறி நீங்க போலீஸ் கேஸ்னு போனீங்க, அதே வடநாட்டுக்காரனுங்க வருவானுங்க, உங்க எல்லாத்தையும் வெட்டுவானுங்க. வாங்கடா. என்னங்க இது? ஹலோ இன்ஸ்பெக்டர், தெரியாதா எலுமலை?
ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டரும் நான் தான் இங்க இனிமேல் எல்லாம் உசாரா இருக்கணும் ஓகே சரிங்க சார் என்ன அதெல்லாம் பேஷன் சார் உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஊசியை போட்டு அனுப்புங்க சரிங்க சார் எங்க அந்த சீஃபோ உள்ள இருக்கார் சார் உள்ள இருக்கறாரா யோ வாயா வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்க இந்த அடிதுடி சம்பந்தமா வந்தேன் விசாரிக்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கறாரு நான் என்ன பண்ண நான் பொலிச்சுக்கு வரா அவுட் ஆயிடு வரா உடைச்சிருவாரு உட்காருங்க சிஸ்டர் எஸ் சார் அவங்களை இங்க வர சொல்லுங்க ஓகே சார் நாமா இந்த அடிதுடி விஷயத்துல யாராரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரா டாக்டர் இவர் கொடுக்க மாட்டாரு டாக்டர் இந்த கேஸ்ல மூடி வச்சிட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு நான் போய்டுவேன் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள்ல அவ ரெடி ஆயிடுவான் ஒரு நாலு பேர் வெட்டுவான் ஏய் இந்த கேஸ்ல நமக்கு வேலையே இல்லடா இந்த ரெண்டு பேர் கையிலயும் கையெழுத்து வாங்க இவர் கூட கையெழுத்து வாங்க டாக்டர் நான் வரேன் சத்யாவை பொறுத்தவரை நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் அவர் இப்போ ஓரளவுக்கு குணமாயிட்டார் இனி எடுக்க வேண்டிய மருந்துகளை நான் எழுதித்தரேன் அவரை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அவருக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் உபசரிப்பும் இருந்தால் தான் பூரணமான குணம் கிடைக்கும் அதனால் நீங்கள் அவரை அழைச்சிட்டு போயிடலாம் நான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறேன் பண்ணிவிடுங்க டாக்டர் எஸ் சார் ம் ஓகே குச்சி என் பக்கம் தான் குச்சி என் பக்கம் தான் விழுந்துச்சு காசு எல்லாம் எனக்கு தான் மொத்த காசு வச்சுக்க எல்லா காசும் வச்சுக்க இப்ப சொல்லு குச்சி என் பக்கமா உன் பக்கமா இப்பவும் குச்சி என் பக்கம் தான் பாப்போம் ஐயோ குச்சி விழுந்துச்சு மொத்தமும் எனக்கு தான் என்ன பிள்ள என்ன விளையாட்டு அது வந்து நான் யாரு என் பேத்தி என் பொண்ணு சாவித்திரியோட பொண்ணு இந்த வீடு என் மாப்பிள்ள டைரக்டர் பாலகுமாரன் வீடு என் வீடு இங்க நீ எட்னா விளையாட்டு விளையாண்டனா என் பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது அப்ப நீ ஒரு 1000 ரூபாய் கொடு 1000 ரூபாய் விளையாட்டு விளையாடு இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் விட்டுட்டு எனக்கு தாத்தா மட்டும் இரு குட்டி உனக்கு இந்த குச்சி விளையாட்டு பத்தி தெரியாது எனக்கு நீ ஆடுற எல்லா விளையாட்டும் தெரியும் நீ இவருக்கு நேருக்கு நேரு மோதற ஏஞ்சலின் பிலிப்பா பதுபா ஏ மீனாட்சி ஆமா இவதான் எனக்கு பேர் வச்சா பாரு இதோ வந்துட்டேன்டி என்னடி செல்லம் எது கூப்பிட்ட உன் புருஷன் கண்ட கண்ட பொம்பளைங்க கூட ஆடிட்டு இருக்கத கேட்க மாட்டியா 20 வருஷமா கேட்டுட்டு தான் இருந்தேன் எந்த பிரயோஜனமும் இல்ல அதான் விட்டுட்டேன் நீ விட்டுறலாம் நான் விட மாட்டேன் ஏன் என்ன பண்ண போற உனக்கு இவ்வளவு சேனல் சரி பண்ணுவேன் செல்லம் சொன்ன கேளுமா எந்த பிரயோஜனமும் இல்ல இந்த ஆளுக்கு எதுவுமே வரக்க அது சொன்ன கேளு ஐயோ குடுத்து சொன்ன கேளு அம்மா அம்மா பெரிய உங்க சின்னவங்க பார்க்காம என்னடி விளையாட்டு என்னது இது போல போ போடி வேண்டமா விடு நீ பாதி உள்ள இவ்ளோ தியோ சாவித்ரி விடுமா குழந்தை தானே அம்மா வாதி நீ பாது மீனாட்சி என்ன அடிக்கிறா ஓ புருஷன் கிட்ட தான சண்டை போட்டேன் இவ புருஷன் கிட்டயா நான் சண்டை போட்டேன் அம்மாடி அவ குழந்தை தானமா அவளுக்கு என்னமா தெரியும் நல்லா கேளு நான் குழந்தை தானே
ஆடற சாவித்ரி அழாத உன்னை நான் உப்பு மூட்டை தூக்கட்டுமா வா உப்பே 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 யாருக்கு உப்பு வேணும் உப்பே எனக்கு 2 கிலோ கொடுப்பா வாமா சாவித்ரி இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும்ல என்ன பண்றது கிராமத்துல வீடு வாசல் நிலம் பொலம் வியாபாரம் இத பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு வருஷத்துல 2 நாள் வர விருந்தாளி மாதிரி தங்கி இருந்துட்டு போயிடுறேன்ல ஏ சாவித்ரி நான் உண்மையிலேயே இந்த வீட்ல விருந்தாளி தானா இல்ல இந்த குடும்பத்துல ஒருத்தியா இந்த வீட்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு அப்படி தோணல இங்க என்ன நடக்குதுன்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சிக்காதது ஏன் தப்பா இல்ல அத வெளக்கி சொல்லாதது ஓன் தப்பான்னு புரியல நீ ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கு அப்புறம் வெட்டு குத்து அடி தடின் என்னனமோ நடந்துச்சு அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான் அதுக்கு அப்புறம் நீயும் என் தம்பியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்ல நான் நினைச்சேன் ஆனா திடுத்துப்புன அந்த ஆள் வந்து நிக்கிறான் அதுவும் இல்லாம நீயும் என் தம்பியும் மாறி மாறி அவனுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க என்னமா இதெல்லாம் என்ன நடக்குதுங்க எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன மன்னிச்சிடுங்க சித்தி இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும் எப்படி சொல்றதுன்னு பரவாயில்ல சொல்லு எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் ஆச்சு எங்க வாழ்க்கை ஆரம்பிச்ச அன்னைக்கு அஸ்தமனம் ஆயிடுச்சு அவரோட எதிரிங்க அப்பாவை கொண்டுட்டு அவரையும் வெட்டிட்டாங்க அதிர்ஷ்டவசமா சத்யா உயிர் தப்பிச்சாரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் டேய் நீ இன்னும் உயிரோட வர்க்க எடுறாத கல்ல நமக்கு இருந்த ஒரே எதிரி இவன் தான் இவனும் இப்படி ஆயிட்டான் ஐயோ பாவதாதி
Thank you.
சொல்லு, அவரை காணோம். நல்லா தேடி பாரு, வீட்ல தான் இருப்பாரு. நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அவரை காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாலு, சீக்கிரம் வீட்டுக்கு வா. நானும் பாலுவும் அவரை தேடாத இடம் இல்லை. அவரோட நண்பர்கள், வியாபாரிகள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சோம். பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட இடம், அவர் பழகிற எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். அவர் எங்கேயும் கிடைக்கல. 3 மாசம் தேடியும் அவர் கிடைக்கல. அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு சூன்யமாயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் மால், கோயில், எல்லா இடத்துலையும் தேடணும். போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நல்ல விஷயத்துக்கு போகும்போது போன பொறுக்க வருது. அண்ணே பேப்பரை பாருங்க. வாழ்க்கையில இருந்த ஒரே எதிரி இவன் தான். இவன் நம்ம கண்ணு முன்னாடியா இருந்தான், இப்ப காணாம போயிட்டானா? ஐயே ஐயே, வாழ்க்கையில எதிரி இல்லைன்னா இத சைட் டிஷ் இல்லாத சரக்கு மாதிரி. என்ன வாழ்க்கைய, வா ஏறு. இந்தாமா கொஞ்சம் காஃபியாவது சாப்பிடுமா. இந்த மாதிரி சமயத்துல எல்லாருக்கும் வர சாதாரண அசதி தாமா உனக்கும். அதுக்காக சாப்பிடாம இருந்தா உடம்பு தாமா கெட்டு போவோம். உன் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாரு. ஒரு நல்ல டாக்டரா பார்த்து உடம்ப செக்அப் பண்ணிக்கோமா. சாவித்ரி என்னாச்சுமா? பயப்படாத பாலு, உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா. சரிப்பா நான் கிளம்புறேன், முதல்ல அவளை சாப்பிட வை, எப்படி இருக்க பாரு. சரிம்மா நான் கிளம்புறேன், அடிக்கடி வந்து பாத்துக்கறேன். அழாத சாவித்ரி, இத நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல சங்கடப்படுறதான்னு தெரியல. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இப்படி இருக்கிறத எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, என்னால உனக்கு நிறைய கஷ்டம் இல்ல. கஷ்டம் இல்ல சாவித்ரி, என் கடமை. நீ என் மேல வச்சிருந்த பாசத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமா தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் சத்திய சார் கிடைச்சிருவாரு, அது வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன். இவ பொறந்தா என்னால சொல்ல முடியல, எதையுமே வெளியே சொல்ல முடியல. பூர்வ ஜென்ம பந்தமா என்னன்னு தெரியல. பாலு எனக்கு பாதுகாப்பா இருந்தான். பாலு பெரிய டைரக்டர் ஆனா இந்த ஊர் உலகம் எங்களை கணவன் மனைவியா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க சத்யாக்காக காத்துட்டு இருந்தோம். அவர் நினைப்பிலேயே 5 வருஷ காலம் ஓடிடுச்சு. ஆனா அவர் கண்டிப்பா திரும்ப வருவார்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் பத்ரகாசி பரமகிரி மலையில உள்ள குண்டப்பசாமி குகை கோயிலுக்கு போயிருந்தேன். வாங்கடா.
சாமினை எந்த ஆளு எப்படி அடிச்சிருப்பேன் சாமி அது புத மாதிரி அறவன பாத்துட்டு போகும்போது என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். என்னங்க 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 நான் தாங்க வந்திருக்கேன். நான் தாங்க சாவித்ரி. அடிக்கடி வரேன் உன்னை பாக்கிறதுக்கு. இதை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. நீங்க யார காதலிக்கிறீங்களோ அவங்களுக்கு சமைச்சு போடுங்க. நான் உயிருக்கு உயிரா ஒருத்தர் காதலிக்கிறேன், அவருக்கு கொடுக்கதான்.
என்னடா அம்மா ஏமா என்ன மட்டும் வந்தீங்க அம்மா பாருமா என்ன உள்ள விட மாட்டேங்கறாங்க நீ ஏமா என்ன விட்டுட்டு வந்த நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டா யார் என்ன பாத்துப்பாங்க கட்டி பிடிக்கணும் பாலு நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம் நான் பாத்துக்கறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத பாலு நான் பாத்துக்கறேன் நான் வெச்சுக்க ஏய் எல்லாம் ஒரே பண்ணுதா வெச்சுக்க யார் அந்த பொண்ணு இது என் மாமா பொண்ணு சார் நல்லபடி நடக்கும் கவலைப்படாத வெளியே வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கா மீனு குட்டி ஏன்டா அழுதுட்டு இருக்க ஏய் மீனு மீனு நில்லு என் செல்ல குட்டி இல்ல ஏன்டா அழுகுற அடிச்சிட்டா யாரு அந்த சாவித்ரி தான் உன்ன அவ அழுகுறா இல்லட்டி என்ன அழ வைக்கிறா சரி நீ அழாத நான் இப்பவே அவளை என்னன்னு கேக்குறேன் சாவித்ரி நீ கவலையே படாதடா உன கவனிக்க ஒரு ஆள் வந்தாச்சு யாரு சொல்றேன் சிவா லேப்டாப் கொண்டு வாங்க மீனுக்குட்டி உங்க அப்பா அப்பாவா இவரா ரொம்ப நல்லவர் குட்டி அவருக்கு மனநிலை சரியில்லை அதனால தான் அடிக்கிறாரு கூடிய சீக்கிரமே நல்லாயிடுவாரு சரியா
உடம்பு சரியான உடனே என் கூடயே இருப்பாரா? கண்டிப்பா. ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரா? ஆமா. சினிமாக்கு கூட்டிட்டு போவாரா? ஆமா குட்டி. கோயிலுக்கு? ஹோட்டலுக்கு? உன்னையும் சாவித்திரியையும் ராணி மாதிரி பாத்துப்பாரு. நிஜமாவா? ஆமா செல்லம். சாமி சாமி, எங்க அப்பாக்கு உடம்பு சரியாகணும். வெளியில போட சொல்லிட்டு இருக்க பாதனமோ ஸ்துதி போட சொல்லல.